சுபத்துவ சூட்சுமவடு கோட்பாட்டின்படி அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான அமைப்பு. அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தின் எண்ணங்களும் தொழில் அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏகப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்ந்து தெளிந்ததற்கு பிறகு தான் ஒரு கிரகத்துடைய அதிக சுபத்துவம், எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவ நிலையை அடைகிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதில் தான் உங்களுடைய எண்ணங்களும் போகும். ஆத்திகரை உருவாக்கும் குரு தான் நாத்திகரையும் உருவாக்குகிறார். ஒரு சனியையும் சேர்த்து சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சித்தர், மிகப்பெரிய சித்தர், சிவபக்தி உள்ளவர், ஆன்மீகத்தில் வந்து ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையுடையவர், சித்தர், ஞானிகள், இவர்களை சனி உருவாக்குகிறார். அப்போ அதே சனி தான் ஆன்மீகத்தையே வெறுக்கக்கூடிய பகுத்தறிவாளர் என்று சொல்லப்படக்கூடிய நாத்திகர்னு சொல்கிறோம் இல்லையா. பகுத்தறிவாளர் வேறு, நாத்திகர் வேறு. நாத்திகர்ன்றதான் சரியான வார்த்தை. நாத்திகரையும் அவரே அதே சனியே உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நாத்திகரையும் அதே சனி தான் உருவாக்குவார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இதைத்தான் நம்ம சுபத்துவம் பாபத்துவம் அமைப்புன்னு சொல்கிறோம். ஆன்மீக உயர்நிலையை அடையக்கூடிய சுக்கிரன் சந்திரன் இரண்டுமே பெண் கிரகம். சுக்கிரன் சந்திரன் இரண்டுமே பெண் கிரகம், இரண்டுமே கலைக்கு காரணமான கிரகம். சுக்கிரன் கலை காரகன், சந்திரனும் கலைக்கு காரணமான ஒரு கிரகம் தான். ரெண்டுமே சினிமாவுக்கு காரணமானது. இங்கே வந்து ராகுவை இணைத்துக் கொள்ள வேண்டும். கலைக்கு காரணமான கிரகங்கள் சுக்கிரன் சந்திரன் ராகு. இப்போ இதில் வந்து கலைன்னு சொல்கிறதுலையே சினிமான்னு சொல்கிறோம். ஒருவர் நடிக்கிறார், ஒருவர் இயக்குகிறார். அப்போ நடிப்புக்கு வேறு விஷயம், இயக்குவதற்கு வேறு விஷயம். அப்போ இந்த இடத்துல இயக்கம்னு வந்துட்டாலே சுக்கிரன் புதன் சந்திரன் என்று வந்துவிட வேண்டும். ஏனென்றால் சந்திரன் மேக்கப் போடுகின்ற ஒப்பனையாளராக இருப்பார். இருவருமே சினிமாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இருவருமே சினிமாவில் இருக்கிறாங்கன்ற போது ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துல வந்து யார் அதிகமான சுபத்துவம் அடைகிறார்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து அதிகமான வலுவாக இருந்தால் அவருக்கு வந்து நடிக்கிறதுல ஆசையாக இருக்கும். சந்திரன் வந்து அவரோட தொடர்பு கொண்டு, அல்லது சந்திரன் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையில் வந்து அவர் வந்து ஒப்பனையாளராக இருப்பார். அல்லது இந்த அழகு நிலையம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பியூட்டி பார்லர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பு மணமகன் மணமகளுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, மணமகன் மணமகளுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே வந்து அந்த சந்திரனுடைய இரண்டாவதாக துணை கிரகமான சுக்கிரனோடது. அழகு நிலையம் நடத்துவது ஒரு நன்மையை சனி குறைக்கும். பாபத்துவம் அடைந்த சனி கடுமையான கெடுமையை தரும். சுபத்துவம் உள்ள சனி கெடுதலை குறைத்துக் கொள்ளும். நல்லதுன்னு மட்டும் எடுத்துடாதீங்க. சனியின் மூன்றாம் பார்வை சூரியனுக்கும் தப்புத்தான், சுக்கிரனுக்கும் தப்புத்தான். அப்ப சூரியனும் சுக்கிரனும், சந்திரனும் சுக்கிரனும் சற்று அளவு குறைகிறார்கள் தான் உண்மை. ஆனால் அதை குருவின் பார்வை ஈடுகட்டுகிறது. குரு சந்திரனை அதிக சுபத்துவப்படுத்துகிறார், சுக்கிரனை நீச்சனை நீச்சன் பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பிலையும் சுபத்துவப்படுத்துகிறார். ஆக இங்கே இந்த பெண்ணின் ஜாதகத்தில் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற முதன்மை சுபத்துவ கிரகம் சந்திரன்.